ஓம் குமரகுருதாச குருப்பே நமக. அருவம் ஒரு நான்காகி இதுவம் ஒரு நான்காகி யரை இரண்டும் மறுவில உருவம் ஒரு ஒன்றாகி முத்திரம் வழுத்த வெண்மார்க்கும் பெரு அப்பாளா உள்ள பொருள் இதனவே பெரிதும் செஞ்சோன் ஒருவனையே புகழ்ந்து அருணகிநாத செவடி போல் துளைத்து வைப்போம். நேர்களே, பன்னிரண்டு ராசியினருக்கும் இந்த நாள் இனிமையான நாளாக அமைய சாமிகளில் வாழ்த்துக்கள். நேர்களே, இளப வருஷம் ஆவணி மாதம் 15ஆம் நாள் 31/8/2021 செவ்வாய்க்கிழமை. இன்றைய திதி அஷ்டமி, பின்பு நவமி. இந்த யோகம் அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். இன்றைய நட்சத்திரம் ரோகிணி, பின்பு மிருகசீரிசம். துலாம் ராசியினருக்கு இன்று சந்திராசமம். இன்றைய சந்திராசம நட்சத்திரம் விசாகம், பின்பு அனுஜம். நேர்களே, இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. இன்றைய ராகு காலம் பகல் 3:00 முதல் 4:30 வரை, கொள்கை பகல் 12:00 முதல் 1:30 வரை, யமகண்டம் காலை 9:00 முதல் 10:30 வரை. மேஷராசி அன்பர்களே, உங்கள் மனதில் எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். தன்னம்பிக்கையுடன் எந்த ஒரு காரியத்தையும் செய்து முடிப்பீர்கள். உயர் அதிகாரிகளை அனுசரித்து செல்வதன் மூலம் சாதகமான வாய்ப்புகள் உண்டாகும். இளைய உடன் பிறந்தவர்கள் அனுகூலமாக செயல்படுவார்கள். மனை விருத்தி தொடர்பான முயற்சிகள் மற்றும் எண்ணங்கள் உண்டாகும். அன்பர்களே, இன்று அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் சந்தன நிறம். அஸ்வினில் பிறந்த அன்பர்களே, இன்று சிந்தனைகள் அதிகரிக்கும். பரணில் பிறந்த அன்பர்களே, இன்று அனுசரித்து செல்லவும். கிருத்தியில் பிறந்த அன்பர்களே, இன்று அனுகூலமான ஒரு நாள். ரிஷபராசி நேயர்களே, வெளியூர் மற்றும் வெளிநாடு தொடர்பான பயண வாய்ப்புகள் சாதகமாக அமையும். குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை அறிந்து அதற்கு ஏத்தாப்போல் செயல்படுவீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த இடர்பாடுகள் குறையும். வழக்கு தொடர்பான பணிகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். குடும்ப பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகள் படிப்படியாக குறையும். அன்பர்களே, இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் இள நீலம். கிருத்திகள் பிறந்த அன்பர்களே, இன்று பயணங்களை மேற்கொள்வீர்கள். ரோகிணியில் பிறந்த அன்பர்களே, இன்று இடர்பாடுகள் குறையும். மிருகசீரிசத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று சாதகமான நாள். மிதுன ராசி நேயர்களே, உங்கள் மனதில் தேவையற்ற சிந்தனைகளை குறைத்து கொள்வதன் மூலம் புத்துணர்ச்சி ஏற்படும். வாகன பயணங்களின் போது தகுந்த ஆவணங்களில் கவனமாக எடுத்து செல்லவும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். பாக பிரிவினை தொடர்பான விஷயங்களில் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். நெருக்கமானவர்களிடம் மனம் விட்டு பேசுவதன் மூலம் தெளிவு பிறக்கும். அன்பர்களே, இன்று அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். மிருகசீரிசத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று புத்துணர்ச்சியான நாள். திருவோணத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று கவனம் வேண்டும்.
புனர்பூசத்தில் பிறந்த அன்பர்களே இன்று தெளிவு பெறக்கும். கடகராசி நேர்களே, அரசு சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். கலை சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு பொருளாதாரம் மேம்படும். குடும்ப உறுப்பினர்களுடன் வெளியூர் பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அனுபவமில்லாத புதிய நண்பர்கள் மூலம் புதுவிதமான அனுபவம் கிடைக்கும். குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். அன்பர்களே, இன்று அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறம். புனர்பூசத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று பொறுப்புகள் அதிகரிக்கும். பூசத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று பொருளாதாரம் மேம்படும். ஆயுளத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று அனுபவம் கிடைக்கும். சிம்மராசினியர்களே, பெற்றோர்களின் ஆதரவு உங்கள் மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும். விவசாய பணிகளில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான சூழ்நிலைகள் உண்டாகும். உங்கள் மனதில் சேமிப்புகளை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். உங்கள் மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி இன்று மனம் மகிழ்வீர்கள். உயர் அதிகாரிகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். அன்பர்களே, இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் இளஞ்சிவப்பு. மகத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று திருப்திகரமான ஒரு நாள். பூரத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று சேமிப்புகள் மேம்படும். உத்திரத்தில் பிறந்த அன்பர்களே, கருத்து வேறுபாடுகள் குறையும். கன்னிராசி நேயர்களே, விடாப்படியான செயல்பட்டு இழுபடியான சில செயல்களை விரைந்து முடிப்பீர்கள். சிறு தூர பயணங்களின் மூலம் மாற்றங்கள் இன்று உண்டாகும். புதுவிதமான இடங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இன்று கிடைக்கும். மறைமுக எதிர்ப்புகளையும் திறமைகளையும் அறிந்து கொள்வீர்கள். தொழில் தொடர்பான பயணங்களில் முதலீடுகள் அதிகரிக்கும். அன்பர்களே, இன்று அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். உத்திரத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று மாற்றங்கள் உண்டாகும். அஷ்டத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று திறமைகள் வெளிப்படும். சித்திரையில் பிறந்த அன்பர்களே, இன்று முதலீடுகள் அதிகரிக்கும். துலாம் ராசி நேயர்களே, கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் இன்று அதிகரிக்கும். வாடிக்கையாளர்களின் ஆதரவு மூலம் தொழில் சார்ந்த உதவிகள் மற்றும் லாபம் மேம்படும். சமூக பணியில் இருப்பவர்களுக்கு சுபிச்சம் உண்டாகும். வர்த்தகம் தொடர்பான பணிகளில் லாபகரமான சூழ்நிலைகள் அமையும். ஆன்மீகம் தொடர்பான சிந்தனைகள் மற்றும் அதை சார்ந்த பயணங்களுக்கு வாய்ப்புகள் சிலருக்கு உண்டாகும். அன்பர்களே, இன்று அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் இளம் மஞ்சள். சித்திரையில் பிறந்த அன்பர்களே, இன்று ஆதரவு கிடைக்கும். சுவாதியில் பிறந்த அன்பர்களே, இன்று சுபிச்சமான நாள். விசாகத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று வாய்ப்புகள் உண்டாகும். விருச்சிக ராசி நேயர்களே, தேவையற்ற சந்தேக உணர்வுகளால் நெருக்கமானவர்களிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். கடன் சார்ந்த பிரச்சனைகளில் பொறுமையுடன் செயல்பட வேண்டும். வியாபார பணிகளில் எதிர்பார்த்த சில உதவிகள் காலதாமதமாக கிடைக்கும். பழம் மற்றும் பலவீனங்களை பற்றி புரிந்து கொள்வதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும். கூட்டாளிகளிடம் தேவையற்ற கருத்துக்கள் பகிர்வதை குறைத்து கொள்வது நல்லது. அன்பர்களே, இன்று அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் சந்தன நிறம். விசாகத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று பொறுமை வேண்டும். அனுசத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று உதவிகள் காலதாமதமாகும். கேட்டையில் பிறந்த அன்பர்களே, இன்று புரிதல் உண்டாகும். தனுசு ராசி நேர்களே,
உங்கள் மனதில் புதுவிதமான ஆசைகள் இன்று உண்டாகும். ஆராய்ச்சி தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு மேன்மையான சூழ்நிலைகள் உண்டாகும். வழக்கு தொடர்பான பணிகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். தந்தையின் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். தவறி போன சில பொருட்கள் மீண்டும் கிடைக்கும். அன்பர்களே, இன்று அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம். மூலத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று மேன்மையான நாள். உத்திராடத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று விழிப்புணர்வு வேண்டும். உத்திராடத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று வாய்ப்புகள் கிடைக்கும். மகர ராசி நேயர்களே, மாணவர்களுக்கு உயர்கல்வி தொடர்பான ஆலோசனைகள் கிடைக்கும். எந்த ஒரு செயலிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் உங்கள் மனதில் அதிகரிக்கும். உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சாதகமான சூழ்நிலைகள் உண்டாகும். நீண்ட நாள் சேமிப்பு திட்டங்கள் பற்றிய எண்ணங்கள் உண்டாகும். நண்பர்களின் வழியில் ஆதரவு இன்றி கிடைக்கும். அன்பர்களே, இன்று அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் இள நீலம். உத்திராடத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று ஆலோசனைகள் கிடைக்கும். திருவோணத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று சிந்தனைகள் அதிகரிக்கும். அவிட்டத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று ஆதரவு கிடைக்கும். கும்பராசி நேயர்களே, தொழில் சார்ந்த புதிய முயற்சிகள் அதிகரிக்கும். சுப காரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். புதிய நண்பர்களின் அறிமுகத்தின் மூலம் மாற்றங்கள் இன்று உண்டாகும். நினைத்த காரியங்களை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீர்கள். பயணங்களின் மூலம் மாற்றமும் லாபமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணைவியாருடன் மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும். அன்பர்களே, இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் பிங்க் நிறம். அபிட்டத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று முயற்சிகள் அதிகரிக்கும். சதயத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று அறிமுகம் கிடைக்கும். புரட்டாதியில் பிறந்த அன்பர்களே, இன்று மகிழ்ச்சியான ஒரு நாள். மீனராசி நேயர்களே, வாக்கு வன்மையின் மூலம் நன்மைகள் இன்று உண்டாகும். உங்கள் மனதிற்கு பிடித்த விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி இன்று மனம் மகிழ்வீர்கள். உறவினர்களின் வழியில் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். தாய்மாமனிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். பணி சார்ந்த இடங்களில் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். வாகன பழுதுகளை சீர் செய்வீர்கள். அன்பர்களே, இன்று அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறம். புரட்டாதியில் பிறந்த அன்பர்களே, இன்று நன்மை உண்டாகும். உத்திராதியில் பிறந்த அன்பர்களே, இன்று உதவிகரமான நாள். ரேவதியில் பிறந்த அன்பர்களே, இன்று ஒத்துழைப்பு கிடைக்கும். வழிபாடு, இன்று ராமரை வழிபட நன்மைகள் உண்டாகும். அன்பர்களே, 12 ராசியினருக்கும் இந்த நாள் இனிமையான நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஓம் சரவணபவா, ஓம் சரவணபவா, ஓம் சரவணபவா.